வணக்கம் நேயர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் தீர்ப்பு 2021 சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். 5 மாநில தேர்தல் முடிவுகள் இன்னும் சில மணித்துளிகளில் வெளிவர இருக்கின்றன. குறிப்பாக தமிழக தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து நாடே காத்திருக்கிறது. தமிழக தேர்தல் களத்தில் 5 முனை போட்டியாளர்கள் இருந்த நிலையில் மக்களின் ஆதரவு யாருக்கு என்பது இன்னும் சில மணித்துளிகளில் தெரிய வந்துவிடும். அந்த அடிப்படையில் அதிமுக ஹேட்ரிக் அடிக்கப் போகிறதா, முக ஸ்டாலின் முதல்வராக போகிறாரா, மாற்றத்தை முன்வைத்த மக்கள் நீதி மையம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் ஆகிய அணிகளுக்கான மக்கள் ஆதரவு என்பது எந்த அளவில் இருக்கிறது என்பதும் இன்னும் சில மணித்துளிகளில் தெரிய வந்துவிடும். ஜனநாயகத்தின் எஜமானர்கள் மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் குரலாக வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலின் அடிப்படைக்கு ஏற்ப தங்களது ஆட்சியாளரை, முதல் சேவகனை மக்கள் எதிர்பார்த்து இருக்கின்றனர். அந்த அடிப்படையில் இன்னும் சில மணித்துளிகளில் தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. நமது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. களத்தில் இருந்து செய்தியாளர்கள் உடனுக்குடன் தகவல்களை வழங்க இணைந்திருக்கின்றனர். பிரத்யேக தகவல்களை நேயர்களுக்காக வழங்கவும் அவர்கள் இணைந்து. அது மட்டுமல்லாமல் மற்ற 4 மாநில தேர்தல் முடிவுகளையும் நேயர்களுக்கு வழங்குவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் நமது அரங்கிலும் மற்றும் பல்வேறு தரப்பில் இருந்தும் விருந்தினர்கள் இணைந்து தங்களது கருத்துக்களை, தேர்தல் முடிவுகள் குறித்த தங்களது அலசல் பார்வைகளையும் முன்வைக்க இருக்கின்றனர் தொடர்ச்சியாக. அந்த வகையில் தற்போது இந்த சுற்றில் நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகின்றனர். அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு செம்மலை இணைய இருக்கிறார். திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சிவ ஜெயராஜ், ஓய்வுபெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் ஆகியோர் இணைகின்றனர். தற்போது அரங்கில் திமுக செய்தி தொடர்பாளர் திரு சிவ ஜெயராஜ் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். அவர்களிடம் முதற்கட்ட கருத்துக்களை கேட்டறியலாம். வணக்கம் இருவருக்கும். முதல்ல திரு சிவ ஜெயராஜ், இப்போ கருத்து கணிப்புகள் கொடுத்த உற்சாகம் திமுகவினரிடம் அதிகம் வெளிப்படுறத பார்க்க முடியுது, என்ன உணர்வில் இருக்கீங்க? 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு இன்றைக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கிருக்கிறார்கள். அவருடைய 10 ஆண்டுகால உழைப்பு இது. நான் பல தொலைக்காட்சிகளிலே 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகே சொன்னேன். அப்போவே 200 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். நாடாளுமன்ற தேர்தலினுடைய 39 தொகுதியில் நீ கணக்கெடுத்து பார்த்தால் சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 200 தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டோம். இப்போ தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை தாண்டி மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சி, ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற ஒரு தேர்தலிலே மாற்றி வாக்களிக்க வேண்டும் என்பதெல்லாம் தாண்டி, போன முறையே 2016 1% வாக்கு வித்தியாசத்திலே தான் நாங்கள் தோற்றுப்போனோம். இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை, நாங்கள் ஏதோ வெற்றி பெற்றுவிட்டோம் என்று மட்டும் நாங்கள் நினைக்கவில்லை, ஒரு மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். இன்னும் சில மணி நேரங்களிலே அது தெரிய போகிறது. எக்ஸிட் போலை கருத்து கணிப்புகளை வைத்து அல்லது அதற்கு முன்னர் வந்த கருத்து கணிப்புகளை வைத்து மட்டும் நான் சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 16-17 தொகுதிகளில் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்து மட்டுமல்ல, மக்களோடு மக்களாக கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 மாதங்கள் இந்த கிராம சபை கூட்டங்கள், அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக எங்களை வந்து களத்திற்கு அனுப்பி வைத்தார் எங்கள் தலைவர். களத்திற்கு போய் மக்களினுடைய நாடியை பிடித்து நான் சொல்லுகிறேன், இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக திமுகவுக்கு அமையப் போகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லாட்சியை எங்கள் தலைவர் வழங்க போகிறார் என்பதற்கான ஒரு அடித்தளம் தான் இது. தொடர்ந்து பேசலாம். தற்போதைய செய்தி, வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கைக்கான அந்த நேரம் தொடங்கி இருக்கிறது. தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. 75 மையங்களில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் சுற்றுகளின் அடிப்படையில் எண்ணப்பட்டு தொடர்ச்சியாக வெளிவிடப்படும். தற்போதைய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருப்பது தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும்.
முழுமையான முடிவுகள் வெளியாவதற்கு சற்று தாமதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பெருந்தொற்று காலத்தில் ஒரு மாபெரும் ஜனநாயக திருவிழா நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியவர இருக்கிறது. முன்னிலை வெற்றி நிலவரங்களை நாம் அறியப்போகிறோம். அந்த அடிப்படையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 75 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நிலையில் தற்போது தபால் வாக்குகளை எண்ணும் பணி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 75 மையங்களில் கொரோனா பெருந்தொற்று கட்டுப்பாடுகளோடு வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு என்பது வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து விருந்தினர்கள் நம்மோடு இணைகின்றனர். அவர்களிடம் தங்களது பார்வைகளை கேட்டறியலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ மேற்கு வங்கமானாலும் தமிழகமானாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழகத்தில் இப்படியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இந்த முடிவுகள் மீது எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருப்பதற்கு என்ன அடிப்படையான காரணங்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு மாபெரும் ஆளுமைகள் இல்லாத ஒரு தேர்தல். ஸோ இந்த தேர்தலில் இவங்க எப்படி சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய. ஏன்னா கடந்த ஒரு 30-35 ஆண்டுகளில் ஜெயலலிதாவும் இல்லாத கலைஞரும் இல்லாத ஒரு சட்டப்பேரவை தேர்தல் இதுதான். உண்மையை சொல்கிறதுனா இந்த சட்டப்பேரவை தேர்தல் சார்ந்து ஒரு சில அபிப்பிராயங்களை உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறது கட்சியினருக்கு மட்டுமல்ல ஜேர்னலிஸ்ட்டுக்கே ரொம்ப ஒரு சவாலுக்குரிய காரணமாக இருக்குது. இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா 2019 தேர்தலில் 39-38 இடங்கள் ஸ்வீப் பண்ணதன் மூலமாக திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தலைமைத்துவத்தை நிரூபித்திருக்கிறார். அதாவது கலைஞருக்கு பின்னால் திமுக என்றால் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றால் திமுக என்பது அது நிரூபிக்கப்பட்டாச்சால் அவரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அவருடைய தலைமைத்துவத்தை. இப்போ அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அது என்ன செய்ய போகிறார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து டிசைட் பண்ணும். இன்னொன்று இந்த தேர்தலில் ரிசல்ட்டுக்குள்ளே நான் பேச விரும்பலை. என்னென்னா நம்ம வந்து இந்த எக்ஸிட் போல ஒப்பீனியன் போல மட்டுமே வச்சு பேச முடியாது. கடந்த தேர்தல்களில் பொதுவாக மற்ற எந்த மாநிலங்களை காட்டிலும் எக்ஸிட் போலும் சரி ஒப்பீனியன் போலும் அதிக அளவில் தோல்வியடைந்த மாநிலம் அப்படின்னா நான் தமிழ்நாடை சொல்வேன். நான் இதுக்கு முன்னால் கடந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மட்டும் கணக்கெடுத்து இத்தனை ஒரு எக்ஸிட் போல் இத்தனை கருத்து கணிப்புகள் வந்திருக்கு ஒப்பீனியன் போல், அதில் எவ்வளவு 100% சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தல கிட்டத்தட்ட ஒரு 82% ஆஃப் ஒப்பீனியன் போல்ஸ் அண்ட் எக்ஸிட் போல்ஸ் அட்ரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு 2016. அதுக்காக வந்து திமுக தோற்றுடும் இது ஜெயிச்சிருங்கிறதுக்காக சொல்ல, இந்த எக்ஸிட் போலையும் வந்து ஒரு ஒப்பீனியன் போல வச்சுட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில் ஒரு அபிப்பிராயத்தை நான் உருவாக்கி கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்க. ஆனால் ஒப்பீனியன் போலாகட்டும் எக்ஸிட் போலாகட்டும் ஏறக்குறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 100% தமிழகத்தில் வந்து திமுக தான் வெற்றி பெறும், திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஒரே மாதிரியா 160-190 இடங்களுக்குள்ள இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு 50-70 இடங்கள் வரை தானே கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா எப்போதுமே ஒப்பீனியன் போலாகட்டும் இந்த எக்ஸிட் போலாகட்டும் ஒரு போக்குகளை காட்டும், அது ட்ரெண்டு என்னங்கிறத சொல்லக்கூடியதாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது 2016 எலெக்ஷனில் 9-7 வந்து அண்ணாதிமுக ஆட்சி அமைக்காது என்று கூறியது. 9-7 நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள், அது வந்து 85% மேலே கூட போகலாம். 80% நான் மேக்ஸில் ரொம்ப வீக்கு, ஒரு மோர் தென் 80% இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை இப்படி கேட்கலாம், 80% மேலே சொல்லியிருக்கு அது எப்படி மாறும் அப்படின்னு. ஆனால் போன தடவை ரிசல்ட் மாறியிருக்கு. அதனால் நான் பார்க்குற அளவில் என்ன என்னுடைய ஒரு புரிதல் அப்படின்னா இது வந்து அலைகளற்ற தேர்தல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு எடப்பாடி அவர்களுக்கு எதிரான ஒரு மாபெரும் அலையும் வீசலை, ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான ஒரு அலையும் வீசலை. ஆனால் அதே நேரத்தில் பலம் பலவீனம்னு பார்க்குறப்போ டிஎம்கே வந்து 2019 மாபெரும் வெற்றி அடைஞ்ச நிலையில் கூட அவங்களுடைய கூட்டணியில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட வந்துடக்கூடாதுங்கிறத கவனம் செலுத்தினாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணியில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாத ஒரு அண்ணாதிமுக கூட்டணி கட்சிகளை அப்படியே கீப் அப் பண்ணுறதில் கோட்டை விட்டாங்க. இப்போ வந்து தேமுதிகவை வெளியில் விட்டது காரணம், அதே போல் அமமுக கொன்றதுக்கு இனிஷியலாக சில முயற்சிகள் நடந்தது அதை கொன்றாமல் போனது, அதனால இது என்ன விளைவு வந்தாலும் சரி
அதில் வந்து இந்த கூட்டணியில் இவர்கள் பலவீனம் அடைஞ்சது இருக்குல்ல ஏடிஎம்கே, அதுக்கு ஒரு செய்தியாளர்கள் களத்தில் இருந்து பிரத்யேக தகவல்களை வழங்க தமிழகம் முழுவதிலும் வாக்கு என்னும் மையத்தில் இருந்து இணைகின்றனர். அந்த வகையில் தற்போது நம்மோடு இணைகிறார் சென்னை லயோலா கல்லூரியில் இருந்து செய்தியாளர் தமிழரசி. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடைமுறைகள் குறித்து அவரிடம் கேட்டறியலாம். தமிழரசி, இப்ப வாக்கு என்னும் பணி தொடங்கி இருக்கு லயோலா கல்லூரியில, அங்கு வாக்கு என்னும் பணி தொடக்கம் எந்த நிலையில இருக்கு, கள தகவல்கள்? தமிழரசன், தமிழகத்தில் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தற்போது துவங்கியிருக்கிறது. சென்னை லயோலா கல்லூரியை பொறுத்தவரை மற்றும் 6 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மத்திய சென்னையில் வரக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இங்கு நடைபெறுகிறது. குறிப்பாக பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர் ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை முதலாவதாக 8 மணிக்கு தற்போது தபால் வாக்குகள் எண்ணும் பணி துவங்கியிருக்கிறது. 7:30 மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாக்க வைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ரூம் அறையிலிருந்து எடுத்து வரப்பட்டு தற்போது இந்த பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. இங்கு நன்றி தமிழரசி. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பிரத்யேக தகவல்களை நாம் கேட்டறிய இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைகின்றனர். அவர்களிடம் வாக்கு எண்ணும் பணி மற்றும் தேர்தல் களம் குறித்த பல்வேறு தகவல்களையும் நாம் கேட்டறிய இருக்கிறோம். தொடர்ந்து நெல்லையில் இருந்து நமது செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். அவரிடம் கள நிலவரத்தை கேட்டறியலாம். சிவமணி, இப்ப வாக்கு எண்ணும் அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கு, நெல்லையில வாக்கு எண்ணும் மையங்கள்ல என்ன சூழல் நிலவுது, கள நிலவரத்தை பதிவு செய்யலாம்? நிச்சயமாக தமிழரசன், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்தம் 9,03,770 வாக்குகள் பதிவாயிருந்தது. இதை எண்ணும் பணி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரியில் இந்த பணிகள் துவங்கி இருக்கிறது. இப்ப தற்போது தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகள் துவங்கி இருக்கிறது. முன்னதாக அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டு அந்த 8:30 மணிக்கு எண்ணுவதற்கு தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலையும் பதிவான தபால் வாக்குகள் நிலவரம் அப்படிங்கிறது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2,618 தபால் வாக்குகளும், அம்பாசங்கரத்தை பொறுத்தவரைக்கும் 2,127 தபால் வாக்குகளும், பாளையங்கோட்டை பொறுத்தவரைக்கும் 3,521 தபால் வாக்குகளும், நாங்குநேரியை பொறுத்தவரைக்கும் 2,706 தபால் வாக்குகளும், ராதாபுரத்தை பொறுத்தவரைக்கும் 3,254 தபால் வாக்குகள் அப்படின்னு சொல்லி தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் தற்போது துவங்கி இருக்கிறது. அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் இன்னும் அதற்கான முடிவுகள் வருவதற்கு தாமதமாகலாம், ஆனால் எண்ணுவதற்கான பணிகள் துவங்கி இருக்கிறது. அடுத்த கட்டமாக 8:30 மணிக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு விட்டது. 8:30 மணிக்கு சரியாக அந்த முதற் சுற்று வாக்குகள் 14 மேஜைகள்ல அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் துவங்கும் தமிழரசன். நன்றி சிவமணி, தொடர்ந்து பேசலாம். கோவை செய்தியாளர் குருசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குருசாமி, இப்ப கோவையிலையும் வாக்கு எண்ணும் பணி எந்த அளவுக்கு தொடங்கப்பட்டிருக்கு, அங்கு உள்ள சூழல் என்ன, கள நிலவரம்? தம்பி தமிழரசன், தற்போது வாக்கு எண்ணிக்கையானது 10 தொகுதியிலும் துவங்கி இருக்கிறது. முதல்கட்டமாக ஸ்ட்ராங் ரூமை திறந்து அதுக்குரிய வாக்கு பெட்டிகளை எடுத்து வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு வரக்கூடிய பணிகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே வேளையில் மற்றொரு பகுதியில் தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணியானது சரியாக 8 மணிக்கு துவங்கி இருக்கிறது. இந்த மொத்தம் 15,000 மேற்பட்ட தபால் வாக்குகள் இன்று காலை வரை தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த பதிவாகிய தபால் வாக்குகள் தற்போது எண்ணக்கூடிய பணிகளும் ஆனது துவங்கி இருக்கிறது. முதலில் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அந்த தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை மையம் சற்று நெருக்கடியாக இருப்பதாக, வாக்கு எண்ணிக்கை துவங்குவதற்கு முன்பாக அந்த மையத்தில் இருக்கக்கூடிய முகவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக சிறிது நேரம் அந்த தொண்டாமுத்தூர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் சமரசத்துக்கு பின்னர் தற்போது சுமூகமாக வாக்கு எண்ணிக்கையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை ஒரே மையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தற்போது நிலவரப்படி வாக்கு எண்ணிக்கை அமைதியாக துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 9 மணி அளவில் முன்னே நிலவரங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தப்பித்துக்கொண்டது குருசாமி, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. மேற்கொண்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தொடர்ந்து சென்னையில் இருந்து செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைகிறார். அபினேஷ், வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு, இப்ப வாக்கு எண்ணும் மையங்கள்ல என்ன விதமான சூழல் இருக்கு, கள நிலவரம்?
தம்பி தமிழரசன், ஒரு மிக முக்கியமான நாள் தமிழகத்தை பொறுத்தவரை. இது ஒரு மிக முக்கியமான நாள். வாக்காளர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நாள். குறிப்பாக நாம தென் சென்னை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தை பொறுத்தவரை மொத்தம் 5 தொகுதிகளில் இங்க வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேலச்சேரி, தியாகராய நகர், மயிலாப்பூர் ஆகிய 5 தொகுதிகளில் இங்க வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு சரியாக இந்த தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தமாக 1364 தபால் வாக்குகளும், டி நகர் சட்டப்பேரவை தொகுதியில் 1883 தபால் வாக்குகளும், மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் 1082 வாக்குகளும், விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் 1338 வாக்குகளும் பதிவாகியிருக்கிறது. இதை எண்ணக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு ஒரு மேஜைக்கு 500 ஓட்டுகள் என 5 சுற்றுகளாக தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. இது எண்ணப்படக்கூடிய ஒரே அதே சூழ்நிலையில் சரியாக 8:30 மணிக்கு வாக்கு பதிவில் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை தொடங்கும். குறிப்பாக அந்தந்த மாவட்ட அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்தந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள், வேட்பாளர்கள், முதன்மை முகவர்கள் என அந்த வாக்கு எண்ணிக்கை மையமே ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறது. சுமார் 8:50 மணியிலிருந்து ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலுடைய முன்னணி நிலவரம் நமக்கு கிடைக்கப்பெறும். தம்பி தமிழரசு, அந்த அடிப்படையில் சைதாப்பேட்டை ஒரு மிக முக்கியமான தொகுதியாக நான் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்க்கப்படுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், 2 முன்னாள் மேயர்கள் அதில் போட்டிடுறாங்க. ரெண்டு பேரும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் சொல்லலாம். குறிப்பாக திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய முன்னாள். நன்றி அபினேஷ். தொடர்ந்து செய்தியாளர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு எண்ணும் மையங்களில் இருந்து நமக்கு பிரத்யேக தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றனர். சிறப்பு விருந்தினர்களும் நம்மோடு இணைகின்றனர். அந்த வகையில் அஇஅதிமுகவின் மூத்த தலைவர் திரு செம்மலை மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஆகியோரும் இணைந்திருக்கின்றனர். தொடர்ந்து திரு செம்மலை, இப்போ கருத்து கணிப்புகள் பார்த்துருப்பீங்க, ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் ரெண்டுமே வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழலை தான் வெளிப்படுத்துது. உங்க கட்சி செய்தி தொடர்பாளர்கள், உங்க கட்சி தலைவர்களுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆச்சரியம் ஏற்படும், ஆச்சரியத்தை நாங்கள் நிகழ்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த வரக்கூடிய தேர்தல் முடிவுகள்ல கருத்து கணிப்புகள் அப்படியே எதிரொலிக்குமா, இல்ல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறபடி ஆச்சரியங்கள் ஏற்படுமா? வணக்கம் தம்பி தமிழரசன். அதாவது நீங்க சொன்னதை போல எங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது என்று நான் கருதுகிறேன். அதாவது தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்பு என்று ஒன்று, அதே போல தேர்தலுக்கு பின்பான கருத்து கணிப்பு. அந்த வகையில் ஒப்பீனியன் போல் என்று சொல்வார்கள், எக்ஸிட் போல் என்று சொல்வார்கள். ஆனால் பல தேர்தலிலே இப்படிப்பட்ட ஒப்பீனியன் போல்களையும் பார்த்துவிட்டோம், எக்ஸிட் போலினுடைய அறிவிப்பையும் பார்த்துவிட்டோம். ஆனால் எதுவுமே தேர்தல் முடிவிலே மேட்ச் ஆகவில்லை என்பதுதான் உண்மை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற தேர்தல் 2016 நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் கோலாகல சீனிவாசன் அவர்கள் சொன்னதை போல, எல்லா கருத்து கணிப்புகளும், அனைத்து ஊடக கருத்து கணிப்புகள் அத்தனையும் என்ன சொல்லியது, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்றுதான் ஒரே ஒத்த குரலில் சொன்னார்கள். அது குறிப்பாக 70 தொகுதிக்கு மேல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறாது என்று புள்ளிவரமாக 65 என்று சொன்னவர்கள், 67 என்று சொன்னவர்கள், 68 என்று சொன்னவர்கள், ஆக 70 மேல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள். ஆனால் நிலைமை என்னானது, 135 இடங்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது. செம்மலை, 2011 இதே மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்தது. ஏறக்குறைய அனைத்து கருத்து கணிப்புகளுமே அதிமுக தான், அதிமுக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு சொன்னாங்க, சொன்னபடியே நடந்தது. நீங்களும் அந்த கருத்து கணிப்புல ஓரளவு நம்பிக்கை வச்சு ஒரு நேர்மறையான ஒரு நம்பிக்கையான விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துறீங்க. அதே மாதிரி 2021 அமையும்னு பார்க்கலாமா, இல்ல 2016 தான் திரும்பும் கருத்து கணிப்பு விஷயத்துல அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது கருத்து கணிப்பை என்னை பொறுத்தவரையில பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கருத்து கணிப்பு துல்லியமாக யாராலும் கணிக்க முடியாது.
அவரவர்கள் எண்ணப்படி, அவரவர்கள் விருப்பப்படி, அவரவர்களுடைய எதிர்பார்ப்புப்படி கருத்து கிடைப்பை சில நேரத்தில் நடத்துகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேல் வாக்காளர்கள் வாக்களிக்கிற போது ஒரு 75,000 பேரை பேசி கண்டு 75,000 கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவை எடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இன்னொன்று, தமிழக வாக்காளர்களை பொறுத்தவரையில் வெளியாளருக்கு தெரியாதல்ல, தேர்தலுக்கு முன்பு கூட தமிழக வாக்காளர்கள் இன்னாருக்கு போடலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குகளை அளித்துவிட்டு வெளியே வருகிற போது எந்த வாக்காளர், தமிழக வாக்காளர் யாரும் இந்த சின்னத்துக்கு இந்த கட்சிக்கு தான் போட்டோம் என்று நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை காப்பாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். வேண்டுமானால் கட்சிக்காரர்கள் சொல்லுவார்கள், கட்சியிலே உறுப்பினராக இருக்கிறவர்கள் நாங்கள் எங்களுடைய கட்சி சின்னத்திற்கு வாக்களித்தோம் என்று சொல்லுவார்களே தவிர, பொதுமக்களை பொறுத்தவரையில் தேர்தல் வாக்களித்த பின்பு இன்னாருக்குத்தான் நாங்கள் வாக்களித்தோம் என்று சொல்ல மாட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு போனால் இன்னார் பரவாயில்லை, இன்னாருக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அந்த வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து நிச்சயமாக வராது. அந்த வகையில் தான் இந்த தேர்தலை நானும் கழிக்கிறேன். நிச்சயமாக அவர் நம்முடைய போலாகர சீனிவாசன் சொன்னதைப் போல 2 ஆளுமைகள் இல்லாத தேர்தல் அவர். ஆனால் என்னை பொறுத்தவரையில மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு டெஸ்ட் லீடராக ஒரு சிறப்பான ஆட்சியை, ஒரு நல்லாட்சியை, ஒரு வெட்டும் சொல்ல போனால் ஒரு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இல்லாத ஆட்சியை, அல்லது ஒரு வெறுப்பு இல்லாத ஆட்சியை, அல்லது விமர்சனம் இல்லாத ஆட்சியை, ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நல்ல மக்கள் நலன் கருதி, நாட்டு நலன் கருதி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் லீடராக தன்னை நிரூபித்திருக்கிறார். ஸ்டாலின் அப்படி உருவாகல நினைக்கிறீங்களா? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 38 தொகுதிகளில் தமிழகத்தில் வெற்றி பெற்றார்ல, பெர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிப்பார்கள். அவர் சொன்னதை போல இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே இந்த 4 ஆண்டுகளும் பார்த்தோம், அனைத்து இந்திய அண்ணாவிரத முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது யாரும் பெரிதாக குற்றம் சொல்லவில்லை, அதிருப்தி காட்டவில்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களிடம் இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு தென்படவில்லை. ஆக மக்கள் இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு இல்லாத சூழ்நிலையில, இந்த ஆட்சி மீது ஒரு அதிருப்தி இல்லாத சூழ்நிலையில எங்களுக்கு வெற்றி பாதிக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக கருதி செம்மலை தொடர்ந்து பேசலாம். அண்மை தகவல் ஒன்று வந்திருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். வேளச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா முன்னிலை பெற்றிருக்கிறார். வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் அந்த பணி தொடங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதல் முன்னிலை தகவலாக வேளச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் முதல் முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வேளச்சேரியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா போட்டியிட்டார். அவர் தற்போது முன்னிலை பெற்றிருப்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது. தபால் வாக்குகள் அங்கு எண்ணப்பட்டு வரும் நிலையில் முதல் முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வேளச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட தபால் வாக்குகளில் அவர் முன்னிலை பெற்றிருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது. முதல் முன்னிலை நிலவரமாக இதனை பதிவு செய்கிறோம். வேளச்சேரியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் அசன் மௌலானா முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேளச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா தற்போது தபால் வாக்குகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார். முதல் முன்னிலை நிலவரமாக பதிவு செய்கிறோம். தொடர்ந்து விருந்தினர்களிடம் கருத்துக்களை கேட்டறியலாம். ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு பாலச்சந்திரன். இப்போ 2021 தேர்தல் களத்தை பார்த்துருப்பீங்க, பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறியது, பல்வேறு பரப்புரையில் விமர்சனங்கள், அழுகை, பல சம்பவங்கள் நிறைவேறியது. குறிப்பாக 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் எந்த கட்சிக்கு கடும் சவாலாக இருந்ததா நீங்கள் பார்க்குறீங்க? இந்த களம் வந்து ரெண்டு பேருக்குமே சவாலாக இருந்தது. திமுகவுக்கும் சவாலாக இருந்தது, அதிமுகவுக்கும் சவாலாக இருந்தது. திரு கோகுல சீனிவாஸ் சொன்ன சில கருத்துக்கள் இருந்து நான் ஓரளவு மாறுபடுறேன். ஒவ்வொன்றா சொல்கிறேன். அவர் திரும்ப திரும்ப 2011 வந்து பல பேர் வந்து அதிமுக ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க, 2016 ஆனால் அதிமுக ஜெயிச்சிருச்சு இல்லையான்னு சொல்லி சொன்னார். இந்த தேர்தல் கணிப்புகள் எல்லாத்துலேயுமே அவங்க சொல்லுவாங்க 1-3% மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கும் அப்படி.
அப்ப ரெண்டு கட்சிகள் ஏறக்குறைய சமபலத்தில் மோதும் போது இந்த 1-3% தொடர்ந்து பேசலாம் திரு பாலச்சந்திரன். தற்போது முன்னிலை நிலவரமாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது வேளச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசன் மௌலானா தபால் வாக்குகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம், வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முதல் முன்னிலை தகவலாக வேளச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் அசன் மௌலானா தனக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அசோக்கை விட அதிக வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக முதற்கட்ட தகவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திரு பாலச்சந்திரன், உங்க கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஒண்ணு, அந்த இதை வந்து அந்த 1-3% மார்ஜின் ஆஃப் எரர் அப்படிங்கிறத மனசில் வச்சு பார்த்தோம்னா இது வந்து இவங்களுடைய இது வந்து தேர்தல் பற்றிய அறிவிப்புகள் தவறாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு கட்சிகளுமே சமபலத்தோடு மோதின ஒரு காலகட்டம் அது. இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து திமுக கூட்டணி வந்து இடங்களை பெறும்னு சொல்லி சொல்றதுல 3% மார்ஜின் ஆஃப் எரர் வச்சு பார்த்தா கூட அவங்களுடைய மெஜாரிட்டி வந்து குறையலாம், எண்ணிக்கை குறையலாம், ஆனால் மெஜாரிட்டி குறையாது அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, அறிவிப்புகள்லாம் பார்க்கும்போது. ரெண்டாவது, இதுவரைக்கும் இந்திரா காந்தி காலத்திலிருந்து வாஜ்பாயி காலம் வரை ஏதாவது ஒரு தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கும் போது அந்த தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் மாறி மாறி வந்து இவ்வளவு பிரச்சாரம் பண்ணதில்லை. ஒரே ஒரு தரம் வந்து பிரதமர் வருவார், மெரினாவில் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போடுவார், அது இந்திரா காந்தி பண்ணுவாங்க. அடுத்து மன்மோகன் சிங் காலத்தில் இவங்க சோனியா காந்தி வந்தாங்க, அது மாதிரி நடக்கும். ஆனால் அவர் சொன்னது சரிதான், அலையில்லாத ஒரு தேர்தல்னு சொல்றது சரிதான். ஆனால் அலையில்லாத இந்த தேர்தலில் பெரிய பெரிய அலைகளை வந்து பிஜேபி வந்து உருவாக்கி, அதனால வந்து தன்னுடைய மொத்த பலத்தையும் பிஜேபி வந்து இந்த தேர்தலில் வந்து காட்டுறது. இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பெரிய கொள்கையின் அடிப்படையில் திமுகவும் பிஜேபியும் இங்கு மோதுகின்றன. ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் விசவிஸ் நேஷனல் அவுட்லுக் அப்படிங்கிறத வச்சு இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து இங்கே மோதுறாங்க. பல எதிர்கட்சிகள் அந்தந்த ரீஜனில் மட்டும் பலமுள்ள எதிர்கட்சிகள் திமுக வெற்றியடையும் நினைக்கிறாங்க, தங்களுடைய சர்வைவலும் அதில் அடங்கியிருக்குன்னு. அதன் காரணமாகத்தான் இது அகில இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் வேளச்சேரியில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் முன்னால் நிற்கிறது சொன்னீங்க, அது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மூணாவது கவுண்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏறக்குறைய ட்ரெண்டு என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ தற்போது ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு, திமுக கூட்டணி 3 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது, அதிமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றிருப்பதான செய்தி வந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் IUML 3 கட்சிகளும் 1 இடத்தில் முன்னிலை வகிக்கின்றன, தலா 1 இடத்தில் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுக ஓரிடத்தில் முன்னிலை வகிப்பதான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணி 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது, அதிமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றிருப்பதான தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து விருந்தினர்களிடம் கருத்துக்களை கேட்டறியலாம். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருது, இன்னும் சற்று நேரத்தில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துடும், அதற்கு அடிப்படை விஷயங்களை நாம் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நான் முன்னாடியே கேட்ட மாதிரி இந்த 2021 இந்த தேர்தல் களத்தில் எந்த கட்சி வந்து அதிகளவு சவாலை சந்தித்ததா நீங்கள் பார்க்குறீங்க? இந்த சட்டப்பேரவை, ஆமாம், சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் அது அப்படி பார்த்தா ரொம்ப ப்ரெஷரும் சவாலும் இருக்குது அப்படின்னா அதிமுக. ஏன்னா அதிமுக 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மோசமான தோல்வியை வந்து 2019 சந்திச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது வந்து ஒரு தோற்கிற கட்சி அப்படிங்கிற ஒரு இமேஜை அதன் மேலே 2019 மக்களவைத் தேர்தலில் உருவானது. அந்த இமேஜிலேருந்து அது வெளிவரணும். அப்படி வெளிவருவதற்கான இதை வந்து அவங்க விக்கிரவாண்டி அண்டு நாங்குநேரி சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தலில் சாதிச்சு காட்டினார்கள். ஆனாலும் கூட ஃபுல் அட்வான்டேஜ் எடுக்க முடியல. அதுக்கு காரணம் அது இடைத்தேர்தலுங்க, மொத்த மினிஸ்டர்ஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி அப்படின்னு. அதற்கப்புறம் வேலூர் ரீஎலெக்ஷன் வந்தப்போ 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கே வந்து திமுகவென்றது, அங்கே ஒரு கடுமையான சவாலை காட்டினாங்க. அதுக்கப்புறம் ரூரல் பகுதியில் மட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதில் வந்து மக்களவைத் தேர்தல் மாதிரி டோட்டல் ஸ்வீப்பர் டிஎம்கே நடத்தலை, ஆனால் டிஎம்கேக்கு ஒரு எட்ஜோவர் இருந்தது, அதுக்கு அடுத்து தான் அண்ணாதிமுக வந்தது. இப்போ மிகப்பெரிய சவால் என்னென்னா அண்ணாதிமுக தன்னையும் நிரூபித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னையும் நிரூபித்து கொள்ள வேண்டியிருக்கிறது, இது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது, நம்ம மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சார் சொல்கிறப்போ
இந்த 1-3% மார்ஜின் எரர் அது வந்து அவர் சொல்லிட்டுனார். அதனால அப்படி ஆகியிருக்கலாம் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா 1-3% மார்ஜின் எரங்கிறது ஒவ்வொரு போலுக்கும் உண்டானது, ஒவ்வொரு ஒப்பீனியன் போலும் அதுக்கு உண்டானது. வாக்கு போட்டு வெளியில வந்தவங்க அப்படி இருக்கிறப்போ 3-2 அப்படிங்கிற இடத்துல டிஎம்கே லீட் பண்ணிச்சு. அப்படி இருந்தும் கூட டிஎம்கே, ஆனால் ஏடிஎம்கே எப்படி ஜெயிச்சுன்னா 160-150 ஜெயிச்சது. நான் என்ன சொல்கிறேன்னா 150-160 சீட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சியை பெரும்பாலான எக்ஸிட் போல் நிராகரித்தன. 5-3 டிஎம்கே ஜெயிக்கும் சொல்லிச்சு, 2 தான் ஏடிஎம்கே ஜெயிக்கும் சொல்லிச்சு. அதனால நீங்க 2011 சொன்னாலும் கூட இது பொருந்தாது. அதுக்காக சொல்றேன் நான், இதுக்காக வந்து எந்த நிறுவனங்கள் எடுத்த கணிப்புகள் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. தமிழர் சார், நான் ஒண்ணு விஷயத்தை சாரத்தை சொல்லிடுறேன். எக்ஸிட் போல் படி நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, இந்த விஷயத்தை அனுமானிக்கிறதுக்கு எக்ஸிட் போல ஒரு பெரிய அளவுகோலா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். அது எப்படி வேணாலும் போகலாம்னு தான் சொல்றேன். எக்ஸிட் போல் ஒரு அளவுகோல் இல்லை அப்படிங்கறத தமிழ்நாட்டுடைய கடந்த தேர்தல்கள் நமக்கு சொல்லுது. நிச்சயமா மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது, அதை நம்ம வந்துகிட்டு இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். திரு சிவஜெயராஜ், இப்போ முன்னிலை நிலவரங்கள் வந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய அடிப்படையில் 5 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கு, 1 தொகுதியில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கு. தற்போதைய செய்தியாக அண்ணா நகரில் திமுக வேட்பாளர் மோகன் முன்னிலை பெற்றிருக்கிறார். ராமநாதபுரத்தில் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் முன்னிலை பெற்றிருப்பதான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு சிவஜெயராஜ், தொடர்ந்து முன்னிலை நிலவரத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க, எது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இந்த தேர்தல்?